மாப்பிளையும் கங்காவும் தான் வருவாங்க நினைச்சேன். நீயும் கற்பகமும் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்டா. அன்னைக்கு கூப்பிட வந்தப்ப ஏதோ வெளியூர் போறேன்னு சொன்னேன். ஆமாப்பா, வெளியூர் போற மாதிரி தான் இருந்தது. ஆனா என் மருமக என் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் அவசியம் வரணும்னு சொல்லிட்டா. அதான்ப்பா, மீற முடியல. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நம்ம ஊர்ல ரொம்ப தண்ணி பிரச்சனை இருக்கு சார். ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லுங்க. நிறைய வாட்டி சொல்லியாச்சு சார். நாளைக்கு மறுநாள் என்ன வந்து பாருங்க. ரொம்ப நன்றி சார். வர்றேங்க. வர்றேங்க. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கும் முக்கியமான வேலை இருந்துச்சு. என் பையன் செல்வக்கண்ணன அன்னைக்கு செண்பக பாண்டினா ஆத்துல இருந்து காப்பாத்தினான், அதுக்காகவாது வரணும் இல்லையா, அதான் வந்த. அத்த ஏத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க. இல்ல நாச்சியா, வடிவோட அம்மா உயிரோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. செய்ய வேண்டிய சீர் சனத்தை எல்லாம் முறையோட செஞ்சு அழகு பார்த்திருப்பா. வயசானவனா, என்னால என்ன செய்ய முடியும். சின்னமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வடிவு என் பொண்ணு, அவளை பெத்தவ இருந்தா என்னெல்லாம் செய்வாளோ அதை விட ரெண்டு மடங்கா நான் செய்யறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஹலோ சார். மேடம். இல்ல வேணாம். ஓகே மேடம். கர்ம கர்ம வெக்கம் இல்லாம ஒருத்தவங்க குடிச்ச எச்சு கிளாஸ்ல இன்னொருத்தவங்க குடிக்கிறாங்க. அத்தை அத்தை, இந்த கண்டாவிய பாருங்க. என்ன அங்க பாருங்க, ஒரு கிளாஸ்லயே ரெண்டு பேரும் மாறி மாறி குடிச்சுக்கிறாங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரு கிளாஸ்ல குடிக்கிறாங்க. உனக்கு ஆசையா இருந்தா நீயும் உன் புருஷனை போய் ஒரு கிளாஸ்ல குடிங்க. போறாம பிடிச்ச விட வாய் மூட. வாங்க அக்கா. அண்ணி போறாங்க. அண்ணி நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. என்ன இருந்தாலும் உன் வசதி வருமா? நீ கலெக்டர் பொண்டாட்டி ஆயிட்ட, அதையே இவ்வளவு கடுப்போடு சொல்றீங்க. நீ சும்மா இருடே. ஏன் அண்ணி இப்படி சொல்றீங்க? ஐயா வீட்டு மருமகங்கிறத விட மத்தது எல்லாம் சாதாரணம் தான். வேற ஒண்ணும் இல்லக்கா, இளவஞ்சி அன்னைக்கு உங்களை பார்த்து ஒரே பொறாம. நீங்க கலெக்டருக்கு மனைவி ஆயி சந்தோஷமா வாழ்றீங்கல்ல, அதான் ஒரே வயிற்றுச்சல். உங்களுக்கு கல்யாணமே ஆக கூடாதுன்னு நினைச்சாங்க, இப்ப நீங்க கலெக்டருக்கு மனைவி ஆயிட்டீங்கல்ல, அதான் அவங்களால தாங்க முடியல. வயிறு எரியாதீங்க, போங்க. ஆமாடி ஆமா, உங்க அக்காவை சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட்டிட்டு போய் மறுவீடெல்லாம் கூட்டிட்டு அலைஞ்ச பாரு. எனக்கு இதுவும் வேணும் என்னமோ வேணும், மூஞ்ச பாரு. ஒன்னு யாரடி உங்களை குத்தி காட்ட சொன்னது? அக்கா நீ ஒண்ணு வருத்தப்படாத, அண்ணி எப்பவுமே இப்படிதான், நீ சந்தோஷமா இரு. இளவஞ்சி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, வர சொன்னா. போயிட்டு வாங்க மாமா. இந்த வந்துடுற
அதனால அதுவும் என்கிட்ட திட்டு வாங்காத மரியாதையா எந்திரிச்சு நில்லு. என்ன வேணும் ஜி, ஏன் என்ன வர சொன்ன? அப்பா, இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, இப்படியே நிறுத்திடுங்க. என்னம்மா சொல்ற, ஏன் உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்? அப்பா, இப்படி கேட்பாங்களே, யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கானு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுங்கப்பா. அப்படி எல்லாம் சொல்லி ஒரு நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாதுமா. அப்பா, அந்த வடிவு ஐயா வீட்டுக்கு மருமகளை வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எப்படியே நிறுத்துங்கப்பா. இளவஞ்சி, நம்மோட நோக்கம் கங்கா நல்லா வாழக்கூடாது, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்? இல்லப்பா, சொன்ன புரிஞ்சுக்கோங்க, என் நிலைமையே வேற, இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? இப்ப நிச்சயம் மட்டும்தான் நடக்கும், கல்யாணம் வரைக்கும் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போமா. போமா போங்கப்பா. ராஜா, இந்த ஃபங்க்ஷன்ல கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஐயா, நிச்சயத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. கார்த்தி, யா போய் பாண்டியனை கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. ஒண்ணுக்கு மூணு நாத்தனார் இருக்காங்க, கங்கா, ரமா, சாரு. கங்கா, அன்னைக்கு இந்த புடவை மாத்தி கூட்டிட்டு வாமா. சரிப்பா. மத்த விஷயம் எல்லாம் பேசிடலாமுங்களா ஐயா? என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஏன்பா செண்பக பாண்டி, உன் தங்கச்சிக்கு என்ன நகை நட்டு என்ன சீர்சனத்தை செய்ய போறேன்னு சபையில சொல்லுப்பா. என்னங்க ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, இருக்கிற எல்லா சொத்தும் அவளுக்கு தானே. பாண்டியா, சொத்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா போதும், சரியா? வடிவு, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஐயா, நிச்சய பத்திரிக்கை படிச்சிடலாமா? யாருக்கும் இதுல எந்த ஆட்சேபனும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க படிங்க. ஒழுங்க வாய மூடிட்டு, புரிஞ்சுதா? விரோதி வருடம் பங்குனி மாதம் 17 31/3/2010 அன்று புதன்கிழமை லேட் சுப்பையா அனலட்சுமியின் சேஷ்ட குமாரத்தையும் செண்பக பாண்டியன் அவர்களின் சகோதரியுமான செல்வி சண்முக வடிவிற்கும் திருவாளர் ராஜா ராமச்சந்திர ரகுநாத், திருமதி சுந்தரவள்ளி நாச்சியார் அவர்களின் இளைய குமாரன் சரவணனுக்கும் பெரியோர்கள் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா, தட்டு மாத்திக்கலாங்களா? ஆ, மாத்திக்கலாம். நீ எந்திரிமா. இந்தாங்க தம்பி.
ரொம்ப சந்தோஷம் தம்பி. உட்கார். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இளவஞ்சி உனக்கு சந்தோஷம் தானே? சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். உத்தரவாய். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம பஞ்சாயத்து விவகாரமா ஒரு நாள் வீட்டுல வந்து பேசுறேன். வரையா? சரி, வாங்க வாங்க. சரி ராஜா, நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம் சின்னம்மா. வரேன் ஆச்சியா. வாங்கத்தே. வர சுப்பு. சரிங்கத்தே. ஐயா நேரமாச்சு, நாங்களும் கிளம்பு. சரிம்மா. வரங்க ஐயா. என்னடா எத்தனை வேலை. அப்பப்பா, அக்காவையும் மாமாவையும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லுங்கப்பா. ஆமா மாப்பிள்ள, நீங்களும் கங்காவும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இல்லைங்க ஐயா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும். அப்படியா? அப்பா மாமாவால வர முடியலனாலும் பரவாயில்ல, அக்காவை வர சொல்லுங்கப்பா. கங்கா நீயாவது வந்துட்டு போயம்மா. இல்லம்மா, இவர் இல்லாம. பரவாயில்ல கங்கா, தங்கச்சிங்க ஆசைப்படுறாங்கல்ல, நீ இருந்துட்டே வா. இல்லங்க அத்தை. பரவாயில்ல கங்கா, நீ ரெண்டு நாளைக்கு இருந்துட்டே வா. பரவாயில்ல. சந்தோஷம் சம்பந்தி. வரங்க. சரி சரி, அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, போங்க. என்னடா, நம்மளும் வீட்டுக்கு போலாமா? வாங்க வாங்க வாங்க. ஹலோ. என்னங்க, நான் தான் பேசுறேன். சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடலையா? எங்க இவ்வளவு நேரம் சாப்பிடல? சாப்பிட பிடிக்கல. சாப்பிட பிடிக்கலையா? ஏன்? கலெக்டர் பொண்டாட்டி மேல கோவமா இருக்காரு. எதுக்கு கலெக்டருக்கு அவர் பொண்டாட்டி மேல கோவமா? என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா அம்மா வீட்டுக்கு போயிட்டியே? நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன். உன் தங்கச்சிங்க நச்சரிப்பு தாங்காம போயிட்டு வான்னு சொன்னேன். உடனே போயிடுறதா? சரி, அப்ப நான் கிளம்பி வரேன். ஏய் கங்கா, கங்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுக்குள்ள இருக்கிறது தான் வெளில சொல்றீங்க. நான் உடனே கிளம்பி வரேன். இல்ல, நான் நிஜமாவே விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நானுதான். சரி, இப்ப எல்லாரும் நான் சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப எங்க இருக்கீங்க? நான் வந்து வீட்டு மாடியில் ஹால் இருக்கு இல்லையா, அங்கதான் இருக்கேன். எழுந்துருங்க, முதல்ல டைனிங் டேபிள் போங்க. நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி கங்கா, நான் கண்டிப்பா சாப்பிட்றேன். ஓகேயா? நீங்க சாப்பிடு. கங்கா, நான் கேட்க மறந்துட்டேனே, இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல்? அத்தை ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சிருக்காங்களா? அம்மா எனக்காக விதவிதமா சமையல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அன்னாச்சி பழம் பாயசம் பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாங்காய் இனிப்பு பச்சடி பண்ணிருக்காங்க. பசியோட சாப்பிட உட்கார்ந்தேன், உங்க நினைப்பு வந்துச்சு, அதான் எழுந்து வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆஹா, என் மாமியார் பண்ண சமையல நான் மிஸ் பண்றேனே. நினைக்கும் போதே நாக்கில் எச்சி வருது. எனக்கு செத்து நீயே சாப்பிடு. உன் மனசுல தான் நான் இருக்கல்ல, நானும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். எங்க ரொம்ப ஓவரா இல்லது உங்களுக்கு? பொண்டாட்டியை குஷிப்படுத்துறதுக்காக சும்மா சொல்லி வைக்க வேண்டியதுதான். அப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்ப நான் போன் கட் பண்ணிடுறேன். கங்கா, அக்கா மாமாவை பிரிஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள ரெண்டு வாட்டி போன் பண்ணி பேசுறியா? இந்த
என்னடி கீழே படுக்கறீங்க? நான் கீழே படுக்கறேன், நீங்க மேல வாங்க. வாங்க அக்கா. நீ இப்ப சாதாரண ஆள் கிடையாது, கலெக்டரோட பொண்டாட்டி. நீ கீழே படுக்கலாமா? நீ மேலயே படுத்துக்கோ, நாங்க கீழே படுக்கறோம். அக்கா, கலெக்டர் மாமாவை பிரிஞ்சிருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்லக்கா? ஆமா, இருக்கத பின்ன இந்த நேரத்துல அக்கா அங்க இருந்திருந்தா மாமா கூட ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பா, நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்க இல்லையாக்கா? இப்ப உங்க கூட இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அக்கா, எங்க கூட இருக்கிறது பழைய சந்தோஷம், மாமா கூட இருக்கிறது புது சந்தோஷம். ஏங்கா, இந்த ட்ரெஸ், சாப்பாடு இதுல எல்லாம் உனக்கும் மாமாக்கும் ஒரே டேஸ்டா? ஆமாண்டி, சாப்பாடு ட்ரெஸ்ல மட்டும் இல்ல, நினைக்கிறது கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம். புரியலையே, ஒரே மாதிரி நினைக்கிறீங்களா? அது எப்படிக்கா? திடீர்னு அவர்கிட்ட கோச்சிங் கிளாஸ்ல படிச்சது ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னா எனக்கும் அதே தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு வந்தே குழம்பு வைக்கட்டுமான்னு கேட்டா நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன்னு சொல்லுவாரு. குளிச்சுட்டு கத்திரிப்பூ கலர் சேலை கட்டணும்னு நினைப்பேன், கரெக்டா அதே எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அக்கா, ரொம்ப அன்பா இருக்கிற கணவன் மனைவிங்க ரோட்ல நடந்து போகும்போது கூட ஒரே மாதிரி தான் நடந்து போவாங்களாம், ஏதோ ஒரு புக்ல படிச்சிருக்கா. ஏங்கா, நீ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமும் அவருக்கு சமைச்சு போடுவியா? நான் கலெக்டர் ஆயி இந்த கையால கழுத்து போடுறதை விட அவருக்கு சமைச்சு போடுறதுல தான் எனக்கு சந்தோஷமே. ஏங்கா, இப்ப அவர் உன்னதானே நினைச்சிட்டு இருப்பாரு. மனசுல அப்படிதான் தோணுது. சரிக்கா, உங்க ரெண்டு பேரோட இனிய நினைவுகள் தொடரட்டும், எங்களுக்கு தூக்கம் வருது. குட் நைட். சரு, லைட் ஆஃப் பண்ணு. ஹலோ கங்கா. சொல்லுங்க. சாப்பிட்டியா? நீங்க? சாப்பிட்டேன். நீ தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன் தெரியல. நீங்க தூங்கலையா? என்னால முடியல. தெரியல, தூங்க முடியல. அப்படின்னா ராத்திரி பூரா கண்ணு முடிச்சுட்டு தூங்காம இருக்க போறீங்களா? ஆமா. தூக்கம் வர ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. கந்த சஷ்டி கவசம் படிங்க.